இந்தியன் படத்துல நம்ம கமலாசன் மாதிரி நான் மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டிருக்கேன், எதுக்கு தெரியுமா? நான் பிராங்க்லின் அப்படின்றது இந்த ஸ்கிப்டி டைலர்ஸுக்கு தெரியவே கூடாது. நான் பிராங்க்லின்னு தெரிஞ்சதானே சண்டை போடுவாங்க. எப்படி என் பிளான்? பிராங்க்லின் மாஸ்டரா, நீ பெரும் கலைஞன், இளைஞ நின்றாகியன். டேய், நல்ல பாட்ட பாடத்திறமை அசிங்கப்படுத்தாதரா குட்டப்பைய சிஞ்சான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாலியாக ஊரில் சுற்றலாம். இனிமேல் அந்த ஸ்கிரிப்டி டாய்லெட்ஸ் எப்படி நம்மளை கண்டுபிடிக்குது அப்படின்றத நானும் பார்க்குறேன். இப்போ தாண்டா என் மனசுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்குது. சரி வாங்கடா, நீங்கள் நம்ம ஜாலியாக போய் பார்ட்டி பண்ணலாம். போடு புட் சாங், அப்படி போடு போடு போடு, திருப்பி போடு கண்ணால. ஐயோ, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இந்த ஐயா ஏன் என் மூளைக்குள்ளே முன்னாடியே வரல அப்படின்றதான் எனக்கு சத்தியமாக தெரியலை. சரி ஓகே சிஞ்சான், இன்னைக்கு எங்கடா போகலாம்? என்னடா ஃபோன் வருது? என்னடா ஃப்ராங்க்லின் வேஷம் போட்டிருக்க போல? இது எப்படி எங்களுக்கு தெரியும்னு நான் கேட்குறேன். நாங்கள் உன் ஃபோனில் ஒரு மைக்ரோஃபோன் வச்சுருக்கோம்டா. நீ பேசுகிறது எல்லாம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும். ஏன்னா உன் ஃபோனில் நாங்கள் லொக்கேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஒழுங்கா வைனூட்ஸில் இருக்கிற சீக்ரெட் பிளேஸுக்கு வா. அந்த பிளேஸ் கண்டிப்பாக உனக்கு தெரியும். அங்கே வா, இன்னைக்கு வார் இருக்கு, மறக்காத, வார் இருக்கு. ஆனா பாவிகளா, மண்டபில் இருக்க கொண்டே மறந்துட்டேனே. இவனுக்கு மைக்ரோஃபோனை செட் பண்ணி வச்சிருக்கானுங்களா? சரி, இன்னைக்கு வார் இருக்கு, நம்ம இன்னைக்கு வாரில் ஜெயிக்கிறோம். எப்படின்னு தானே கேட்குற? எங்கள் கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, ஸோ நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. சிஞ்சான், நீ ஒழுங்காக வீட்டிலே இரு. நான் வருவேன் டோரேமான், நீ மட்டும் வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன். இரு ஃபேங்க்லி, நான் வரேன் உங்க கூடயே. இந்த சிஞ்சான் சொல்கிற பிச்சையே கேட்க மாட்டான். சரி கூப்பிட்டு போய் தொலைவோம். அங்கே வந்து ஏதோ அடிப்பட்டுச்சு கிடிப்பட்டுச்சின்னு அழுத, அவ்வளோதான். சரி வா, இப்போ நம்ம வைனூட்ஸில் இருக்கிற சீக்ரெட் மலைக்கு போக போகிறோம். அந்த இடம் யாருக்கும் தெரியாது, அதனால தான் அந்த ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் அங்கே வார் வச்சுக்கலான்றாங்க. ஸோ வார் நடக்கிறது கூட யாருக்கும் வெளியே தெரியாது. சீக்கிரம் வா, காரில் ஏறு. டேய் சிஞ்சானே, எனக்கு எது தெரியமாடா ரொம்ப வருத்தமாக இருக்கு. 4000 ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டேன்டா. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி மேக்கப் போட்டேன், ஆனால் எல்லாம் வீணாக போச்சு பார்த்தியா? டேய் ஃப்ராங்க்லினே, நீ எதை தாண்டா உருப்படியாக பண்ணியிருக்க? உன்னை வந்து சுட தண்ணி காய வைக்க சொன்னாலே பச்சை தண்ணி தான் காய வைப்ப. கண்ட்ரி ஃப்ரூட் ஒழுங்காக வண்டியாச்சு, ஒழுங்காக ஓட்டி அந்த லொக்கேஷனுக்கு போய் தொலை. இந்த வாண்டு பையன்கிட்ட ஒன்று சொன்னால் அதை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணி நம்ம மானத்தை வாங்குறதுலேயே இருக்கானே. சரி, நம்ம வந்து இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காம ஃபஸ்ட்டு ஸ்கிப்டி டாய்லெட்ஸை மீட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு ஸ்கிப்டி உலகம் வேணாம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை ஆக்குப்பை பண்ணவும் நினைக்கல. இந்த கிராணி பொய்யா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வரணும்னு சொல்லியிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். திருட்டு கிளவி பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னு தெரில. அது இருந்தாவாச்சும் நம்ம எதாவது உதவி செய்ய முடியும். ஓகே, வைனூட் சீக்ரெட் மலைக்கு வந்து நேராக தான் போகணும் தானே? ஆமாம், இப்படி தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பேசி அவங்க வந்து நான் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா யோசிக்காமல் அவங்க மேலே நான் கன்று வச்சு சுட்டுடுவேன். கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி. ஹா ஹா, டேய் ஃப்ராங்க்லினே, நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் இது வரைக்கும் நீ சொன்னதை ஒரு நாள் கூட செஞ்சது இல்லையாடா. எப்பவுமே வீராமா பேசுவேன், ஆனால் போயிட்டு பல்ப் வாங்கி வந்துடுவேன். ஹே, இன்னைக்கு என்ன பல்ப் வாங்க போகிறானோ யாருக்கு தெரியும்? டேய் குள்ளப்பையா சிஞ்சான், வாயை மூடுறா. அது மட்டும் இல்லாமல் இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாரும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, நம்ம அந்த சீக்ரெட் மலைக்கு வந்துட்டோம்டா சிஞ்சான் மண்டையா ஜாலி. இப்போ நம்ம இந்த மலையோட உச்சியை அரைஞ்சிட்டா போதும், அங்கே தான் ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல பேசி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நான் யாருன்றத அந்த டாய்லெட்ஸுக்கு காமிப்போம். ஆனால் என்னடா இந்த வண்டி, நேற்று தான் சர்வீஸ் விட்டேன்னா இங்கே 5000 ரூபாய் வாங்கிட்டு போனானுங்க, என்ன வண்டி ஏறுறதுக்கே தள்ளாடுது. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வண்டியை ஏற்றியாச்சு. ம், எங்கே அந்த ஸ்கிப்டி டாய்லெட் சாலை காணோம்? டேய் ஏ பயந்து ஓட்டானுங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். டேய் ஸ்கிப்டி ஸ்கிப்டியா? வாடா ஃப்ராங்க்லின், மேலே தான் இருக்கோம், வாடா வாடா. ஹா ஹா, நாங்கள் என்னைக்கும் பயப்பட மாட்டோம். ஸ்கிப்டி டாய்லெட்ஸ், நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. அந்த கிராணி தான் உங்ககிட்ட வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த கிராணியை நம்பாதீங்க, நாங்கள் உங்கள் உலகத்தை எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் உங்கள் உலகத்துக்கே போயிடுங்க.
கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு ஒரு அபத்தம் வராது. அந்த கிராணி வேண்டுனே நம்மக்குள்ளே சண்டை வரணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கு. தயவு செஞ்சு நான் பேசுறத நம்புங்க, அந்த கிராணியை மட்டும் நம்பாதீங்க, அது ஒரு திருட்டு கிழவி. ஃப்ராங்க்ளின், எப்படி நாங்கள் உன நம்புறது? எங்கள் உலகத்துக்கு ஒரு பிரச்சனைனா எங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஃபேக் இன்ஃபர்மேஷனோ உண்மையான இன்ஃபர்மேஷனோ கிராணியை வந்து நான் சொல்லது போயின்னு சொல்ல சொல்லு, அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். நீங்கள் அப்படி அமைதியாக இல்லை அப்படின்னா நான் என் துப்பாக்கியை தூக்க வேண்டிய நேரம் வந்துடும்டா கண்ணா. டேய் மொட்டை ஃப்ராங்க்ளின், எங்ககிட்ட இருந்தால் நான் துப்பாக்கி இருக்கு, ஒரு ட்ரையல் பார்க்குறியா? ஒரு சுடு சுடுற, எப்படி வலிக்குதுன்னு பாரு. கொய்யால ஏன் மலையோட சுடுற சாவங்கடா, எப்படி இருக்கேன் ராக்கெட் லான்ச் பவர், செத்துட்டீங்கள. உங்களால் இனிமேல் வாயை கூட திறக்க முடியாது. நானும் போனா போது பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான்டா பண்ணுறீங்க. சாவங்கடா, செத்து தொலைங்கடா, உங்கள் உலகத்துக்கு போங்கடான்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்குறீங்களாடா? ஏ இனிமேல் வருவீங்களா? வந்து பாருங்கடா. இதே மாதிரி தான் மற்ற ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ்க்கும் நடக்கும். ஆ சின்சான், நம்ம ஜெயிச்சிட்டோம். இவனுங்களாம் சப்ப மேட்டர், ஃபுல்லாக வாய்ப்பேச்சு தான் தவிர ஒன்றும் கிடையாது. அவனுக்கு சுட்ட புல்லட் கூட எனக்கு ரொம்ப வலிக்கலை. சரி வா, கீழே போய் நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னடா இந்த கொடுமையான குரல், ரொம்ப மோசமாக இருக்கு. எவனும் வந்திருக்கான், யார் அது? ஆ எவ்வளோ பெரிய டாய்லெட் சார். சார் யார் சார் நீங்கள்? சார் விட்டுருங்க சார். சார் நம்ம பேச்சுவார்த்தையில் முச்சுக்கலாம் சார், நான் உங்கள் உலகத்தை எதுவும் பண்ண மாட்டோம் சார். இந்த கிராணியோட சூழ்ச்சி சார். ஐயோ சார், பார்க்கவே அவ்வளோ பெருசாக இருக்காரு. டேய் ஃப்ராங்க்ளின், உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம்டா. நீ ஆல்ரெடி இப்போ 5 பேரை சாவடிச்சிருக்க. என்ன நம்பல? நான் சாவங்கடா. என்னடா உங்களுக்கு ஒரு அடி கூட போட மாட்டேங்குது? சாவங்கடா. என்னடா உங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது? யாரா நீங்களா? டேய் பைத்தியக்காரா ஃப்ராங்க்ளின், நாங்க தான் ஸ்டிப்டி டாய்லெட்ஸோட தலைவர்கள், எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுரா, ஏன்னா நாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உன்னை இப்ப நாங்க என்ன பண்றோம் பாக்குறியா? சோல்ஜர்ஸ் அசம்பிள், இவனை விடாதீங்க, சுத்தி வளைச்சிட்டோம் பாத்தியா? உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுரா ஃப்ராங்க்ளின். ஐயோ என்ன அது, சிங்கம் சார்கிட்ட போய் சொல்லி ஆகணும். சிங்கம் சார் எங்க சார் இருக்கீங்க? ஐயோ ஃப்ராங்க்ளின் கொண்டு ஆயிடக்கூடாது, சுத்தி வளைச்சிட்டாங்களே. சிங்கம் சார், இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது, அதாவது இம்பாசிபிள். சொல்லுக்கண்ணா, ஏன்டா இவ்வளவு பதட்டமா இருக்க, என்ன ஆச்சு? சிங்கம் சார், இந்த கிராணியால் ஸ்கிபி டைலெக்ஸ்லாம் ஃப்ராங்க்ளினை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ராங்க்ளினை கொண்டாட கூட வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு கிராணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வாங்க, இல்லைனா ஃப்ராங்க்ளினுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் சிங்கம் சார். அட கண்ணா, அந்த கிராணியை நான் இனி காலைல பார்த்தேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளியை பேரம் பேசி வாங்கிட்டு போச்சு. இப்போ நான் அதை பிடிச்சிட்டு வரேன் பாருங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஃப்ராங்க்ளின், உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓடு ஓடு, உன் உயிருக்கு பயந்து ஓடு ஓடு ஓடு, நல்லா ஓடு ஓடு. நான் ஓடுனா விட்டுருவீங்களா? என்னை விட்டுருங்க, நான் ஓடுறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் சொல்கிறது நம்புங்க, இதெல்லாமே கிராணியோட சூழ்ச்சி தான். ஐயையோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனோ தெரியலையே. சரி, நான் ஓடுனா என்னை விட்டுருவீங்களா? சொல்லுங்கள், உங்களை நான் நம்பி ஓடுறேன். இப்போ நான் ஓடுறேன், பட் என்னை விட்டுருங்க. ஆ விட்டுருங்க விட்டுருங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்க. எப்படிடா அவனை விட முடியும்? எங்கள் குழுல இருக்க 5 பேரை சுட்டு தள்ளல, நீயும் சாவுடா. ஃப்ராங்க்ளின் செத்துட்டா, ஃப்ராங்க்ளின் செத்துட்டா. சொல்லுங்க, நம்ம உலகத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். மூட்டாள் ஃப்ராங்க்ளின், எங்கள் கிட்ட போய் சண்டை இழுத்தியடா, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. ஏ கிழவி, நடந்த எல்லாத்தையும் உண்மையை இந்த ஸ்கிமிட்டாலிஸ்ட்ட சொல்லிடுற, புரியுதா? அப்போ தான் நம்ம ஃப்ராங்க்ளினை உயிரோட காப்பாற்ற முடியும். வாங்க வாங்க கண்ணா, நீ எதுக்கும் பயப்படாத, இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் ஃப்ராங்க்ளினுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த சொட்டை கிழவியை நம்ம உண்மையை சொல்ல வச்சிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க.
சிங்கம் வந்துட்ட, நில்லுங்க நில்லுங்க பிராங்க்ளின், ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த சிங்கத்தோட குரில் இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏய் சொட்ட கிழவி, நடந்ததை சொல்லு. இங்க பாருங்க, இந்த கிழவி தான் உங்ககிட்ட வந்து சொல்லிச்சு. ஒண்ணுமே ஆகாது, யாரும் உங்க ஸ்கிப்டி உலகத்தை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, நான் எப்ப எப்பெல்லாம் வெளியே போறனோ, அது மட்டும் இல்லாம ரோட்ல போறனோ, இதுதான் நடக்கும். அவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. ஏய் என்னடா இது, பொம்பளைக்கு சொட்டை விழுந்திருக்கு. ஆம்பளைங்களுக்கு தான் சொட்டை இருக்கும். டேய் அதை கண்ணை பாடுறா, பார்த்தாலே வாந்தி வருது. ஐயோ அந்த மண்டையை பாரு, சீ சீ. டேய் அதை வாயை பாடுறா, உள்ள ரெண்டு பெருச்சலி போயிட்டு வரும். இதெல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணுவா? ஐயோ ஐயோ, சிரிப்பா வருது, சிரிப்பு கிளவி. எனக்கு இந்த உலகத்தை பிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்க மக்களை பழி வாங்கணும், என்னை கலாய்க்கிறாங்க. இதனால தான் நான் போய் சொன்னேன், எனக்கு இந்த உலகத்தில் இருக்க மக்களை பழி வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க உலகத்துக்கு ஒரு ஆபத்தம் வராது. ஸ்கேப்டி டேலஜ் கண்ணா, கேட்டீங்களா? இப்போ ஃப்ராங்க்ளின் எங்கே இருக்கான்னு உண்மையை சொல்லிடுங்க. உங்க உலகத்துக்கு ஒரு ஆபத்து இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல, இப்போ ஃப்ராங்க்ளின் எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சிங்சன் வேற அவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். சிங்கம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க. ஃப்ராங்க்ளின் எவ்வளவு சொன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு, நாங்கள் அவனை நம்பாம சாவடிச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல, அவன் செத்து கீழே பொலமா இருக்கா. சிஞ்சன் எங்களை மன்னிச்சிடு, நாங்க எங்க ஸ்கிப்டி உலகத்துக்கே போயிடுறோம். அவன பாவி பசங்களா, என்னத்தடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவனை சாவடிச்சிட்டீங்களடா. அவன பாவிகளா சாவடிச்சது மட்டும் இல்லாம உங்க உலகத்துக்கு எஸ்கேப் போயிட்டீங்களடா. சிஞ்சனை வந்து பாடுறான், எனக்கு பிராங்க்ளின் வேணும். கிழவி உனக்கு சந்தோஷமா? உன்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டல, ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அவன் அண்ணனை பிரிச்சிட்டல, நீலாம் நல்லா இருப்பியா? நீலாம் உருப்பிடுவியா வாழ்க்கையில? நாட்டு கிழவி, நான் சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. இனிமேல் எங்க மூஞ்சிலே நீ முழிச்சிடாத. கிழவி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னால இப்போ ஃப்ராங்க்ளின் உயிரோட வர வைக்க முடியுமா சொல்லு கிழவி, சொல்லு சொல்லு கிழவி. உயிரோட எனக்கு வேணும். என்னால ஃப்ராங்க்ளின உயிரோட வர வைக்க முடியும்டா சின்சான்.